வணக்கம் அன்பு நண்பர்களே சென்ற ஆண்டு தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்காக நம்ம ஒரு பத்து வீடியோ கிட்ட பண்ணோம் அந்த வீடியோவோட ரெஸ்பான்ஸை பேஸ் பண்ணி இந்த வருஷமும் நம்ம தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன்ஸ்க்காக கண்டினியூஸாக வீடியோ பண்ணுறோம் இது வந்து நம்ம கிராமப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் நகர்ப்புறத்தில் இருக்கிற மாணவர்களுக்கும் தரமான சிறந்த பொறியியல் கல்லூரிகளை தேர்ந்தெடுத்து அதன் மூலம் சிறந்த பொறியாளராகவும் சாதனையாளராகவும் மாறுவதற்கு நம்மால் முடிந்த ஒரு சிறிய உதவியை மாணவர்களுக்காக இந்த சீசனில் செய்கிறதுக்கு இருக்கிறோம் முக்கியமான விஷயம் இப்போ ப்ளஸ் டூ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அடுத்து என்ன படிக்கணும் வாட் நெக்ஸ்ட் நிறைய பேர் சொல்லுவாங்க நான் வந்து இன்ஜினியர் ஆகணும் டாக்டர் ஆகணும் லாயர் ஆகணும் ஆடிட்டர் ஆகணும் உண்மையாலுமே நல்ல விஷயம் எல்லாத்துக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது அதில் குறிப்பாக யார் ஒருத்தர் இன்ஜினியரிங் ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கான வேலை வாய்ப்பு மிக மிக அதிகம் ஏன்னா இன்ஜினியரிங்கிற ஒரு துறை மட்டும்தான் ஒரு வருஷத்துக்கு பல லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை கொட்டி கொடுக்கக்கூடிய ஒரு துறை அதனால் பொறியியல் துறை தேர்ந்தெடுக்கப்படு தேர்ந்தெடுக்கதன் மூலமாக மாணவர்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் ஸோ யாரெல்லாம் ஃப்யூச்சரில் வந்து நான் வந்து ஏரோஸ் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணோம் சயின்டிஸ்டாக இருக்கணும் இல்லை ஒரு இன்னோவேட்டராக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எல்லாருக்குமே இன்ஜினியரிங் டொமைன் இஸ் த பெஸ்டு டொமைன் தட் வில் கிவ்யூ லாட் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஜென்ரலாகவே ஒரு மித்து இருக்குது இன்ஜினியரிங் படிக்கும்போது நமக்கான வாய்ப்பு கம்மி அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நான் ஏற்கனவே சொல்லிட்டு அது ஒரு மித்து இன்ஜினியரிங் படிக்கிற பையனுக்கு மட்டுந்தான் ஃபியூச்சரில் அதிகமான வேலை வாய்ப்பு இருக்குது ஏன்னா இன்றைக்கி நம்ம வளர்ந்து வரக்கூடிய இந்த தொழில்நுட்ப யுகத்தில் டிஜிட்டல் யுகத்தில் ரோல் ஆஃப் இன்ஜினியர்ஸ் ஆர் இன்எவிட்டபுள் ஸோ இப்போ இன்ஜினியரிங் படிக்கணும்னா நான் எங்கே சார் படிக்கணும் நிறைய பேர் நினைக்கிறாங்க நான் ஐஐடியில் படிக்கணும் என்ஐடியில் படிக்கணும் ஐஏஎஸ்சியில் படிக்கணும் வெரி குட் நல்ல முயற்சி ஆனால் நீங்கள் ஐஐடி என்ஐடி ஐஏஎஸ்சியில் படிக்கணும்னா ஜேட்ரபிள் மார்க்கை பேஸ் பண்ணி உங்களுக்கான வாய்ப்பு கிடைக்கும் சார் இந்தியா பூரா இருக்கிற ஐஐடி என்ஐடியில் மொத்தமே இருபதாயிரம் சீட்டு இருபத்தஞ்சாயிரம் சீட்டு தான் ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் மட்டுமே கிட்டத்தட்ட பத்து லட்சத்துக்கு மேலே ப்ளஸ் டூ படித்த பசங்கள் வெளியில் வராங்க ஸோ இப்போ நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படின்னா ஐஐடி என்ஐடி ஐஐசியில் படிக்கிறது தான் ஜெயிக்க முடியும் அப்படிலாம் கிடையாது டயர் ஒன் டயர் டூ இன்ஜினியரிங் காலேஜஸ் படித்தாலும் ஜெயிக்க முடியும் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரிகள் இருக்குது இந்த ஐநூறுக்கு மேற்பட்ட பொறியியல் கல்லூரியில் நம்ம எந்த கல்லூரியை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய குழப்பம் இருக்கும் மா மாணவர்கள் மத்தியில் நம்ம இதுக்கு போன வருஷம் சொன்னோம் அதே ஃபார்முலா தான் சொல்ல போகிறோம் ஒரு காலேஜை சூஸ் பண்ணணும் ஒரு இன்ஜினியரிங் காலேஜை சூஸ் பண்ணோம்னா நம்ம சொல்ல போகிறது த்ரீ வேர்டு மந்த்ரா இட்ஸ் எ மந்த்ரா ஃபார் த்ரீ வேர்ட்ஸ் நேக் என்பிஏ என்ஐஆர்எஃப் நேக்குங்கிறது நேஷ்னல் அசஸ்மெண்ட் அக்ரிடேஷன் கவுன்சில் யூஜிசியோட விங்கு நீங்கள் எந்த காலேஜை சூஸ் பண்ணுறீங்களோ அந்த காலேஜில் நேக் அக்ரிடேஷன் இருக்கா நேக்கில் ஏ கிரேட் ஏ டபுள் ஏ ப்ளஸ் ஏ டபுள் ப்ளஸ் கிரேடு வாங்கியிருக்க காலேஜை சூஸ் பண்ணுங்கள் செகண்டு நீங்கள் எந்த காலேஜில் படிக்க போகிறீங்களோ நீங்கள் படிக்கிற பிரான்ஞ்சுக்கு என்பிஏ அக்ரிடேஷன் இருக்கா நேஷ்னல் போர்டு ஆஃப் அக்ரிடிடேஷன் நீங்கள் இது வந்து ஒவ்வொரு ப்ரோக்ராம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் நீங்கள் சூஸ் பண்ணுற எந்த பிரான்ச்சாக இருந்தாலும் அதுக்கு என்பி அக்ரிடேஷன் இருக்கான்னு பார்க்கணும் தேர்ட் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜு என்ஐஆர்எஃப் ஃப்ரேம் ஒர்க்கில் இருக்கா இந்த என்ஆர்எஃப்ங்கிறது மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் முன்னாடி வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் டெவலப்மெண்ட்னு சொல்லுவாங்க இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இட் ஹஸ் பீன் நேம்ட் அஸ் மினிஸ்ட்ரி ஆஃப் எஜுகேஷன் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலை சிறந்த இருநூறு கல்வி நிறுவனங்களோட பட்டியலை பொறியியல் மருத்துவம் மேலாண்மை வேளாண்மை இப்படி எல்லா விதத்துலேயும் கொடுக்குறாங்க நீங்கள் சூஸ் பண்ணுற இன்ஜினியரிங் காலேஜ் அந்த டாப் டூ ஹண்ட்ரட் என்ஆர்எஃப் லிஸ்ட்டில் இருக்கான்னு பார்க்கணும் நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் என்ஆர்எஃப் ரேங்கிங்கில் இருக்குது நீங்கள் சூஸ் பண்ணுற காலேஜ் நாகில் ஏ ப்ளஸ் கிரேடில் இருக்குது இல்லை ஏ டபுள் ப்ளஸ் கிரேடில் இருக்குது யூ கேன் கெட் இன்டு த கோர்ஸ் அண்ட் தட் வில் ஹெல்ப் யூ டு ஃபைண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஸோ இந்த மந்த்ரா நீங்கள் சூஸ் பண்ண போகிற எல்லா கோர்ஸுக்கும் இருக்கும் நேக்கு என்பிஏ என்ஆர்எஃப் இதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜ் சூஸ் பண்ணலாம் இதுக்கடுத்து நீங்கள் காலேஜை சூஸ் பண்ணுறதுக்கு மிக முக்கியமான விஷயம் ஒன்னே ஒன்று சொல்லிடுறேன் இது மூணு இல்லாமல் அடுத்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணோம் ஒன்று எந்த கல்லூரியை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த கல்லூரியில் உங்களுக்கு ப்ளேஸ்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இருக்குது சரி ஸ்டேட்டாக எல்லோரும் சொல்லுவாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் பிளேஸ்மெண்ட்டு நைன்ட்டி பர்சன்ட் ப்ளேஸ்மெண்ட் வெப்சைட்டை பார்த்து ஏமாந்துடாத காலேஜுக்கு போய்ட்டு டேரெக்டாக ப்ளேஸ்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் பிளேஸ்மெண்ட் என்னென்ன கம்பெனி வந்திருக்கு எத்தனை லட்ச ரூபாய் சிடிசியில் பையன் ப்ளேஸ் ஆகிருக்கிறான் எவ்வளோ பையன் கோர் கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிருக்கிறான் எவ்வளோ பையன் சாஃப்ட்வேரில் ப்ளேஸ் ஆகிருக்கிறான் அப்படிங்கிறது நீங்கள் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த கல்லூரியில் உண்மையாலுமே பிளேஸ்மெண்ட் இருக்கா இல்லையாங்கிறத தெரிஞ்சிக்க முடியும் சார் இந்த பிளேஸ்மெண்ட்லேயே நிறையா காலேஜ் என்ன பண்ணுவாங்கன்னா ரெண்டு லட்ச ரூபா ஒன்றரை லட்ச ரூபாய்க்குலாம் வேலையாக கொடுத்துருவாங்க இன்ஜினியரிங் முடிச்சிட்டு டூ லேக் ஒன் பாயிண்ட் ஃபைவ் லேக்கில் வேலைக்கு போகிறதுனால பெரிய பா லாபம் கிடையாது எந்த கல்லூரியில் மினிமம் ஒரு நாலு லட்சத்துலேருந்து பதினஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் ஆஃபர் வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த காலேஜை சூஸ் பண்ணோம் சார் அந்த மாதிரி எந்தெந்த காலேஜ் சார் இருக்கும் அதை எப்படி சார் சூஸ் பண்ணோம்னா எந்த காலேஜ் வந்து ப்ளேஸ்மெண்ட் கம்பெனிஸோட லாங் டேர்ம் பார்ட்னரிங் இருக்கணும் ஒரு சில காலேஜ் பார்த்திங்கன்னா டிசிஎஸ் இன்ஃபோசிஸ் விப்ரோ ஹெச்இசிஎல் ஜோகோ இந்த மாதிரி இருக்கிற கம்பெனிஸ் வந்து கடந்த பதினஞ்சு வருஷமாக எந்த காலேஜ் கேம்பஸ் இன்ட்ரிக்கு வராங்க அந்த கல்லூரியில் நானூறுக்கும் இல்லை ஆயிரத்து ஐநூறுக்கும் அதிகமான மாணவர்கள் எந்த அந்த கல்லூரியிலிருந்து அந்த சாஃப்ட்வேர் கம்பெனியில் பிளேஸ் ஆகியிருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் அந்த காலேஜை நம்பலாம் ஏன்னா கடந்த பதினஞ்சு வருஷமாக தி ஆன் அசோசியேட்டட் வித் தி சாஃப்ட்வேர் ஜைன்ஸ் லைக் டிசிஎஸ் விப்ரோ இன்ஃபோசிஸ் ஹெச்இசிஎல் ஜோகோ கேப்ஜிமினில் இது இது ஒரு சாய்ஸாக வச்சுக்கலாம் இது இல்லாமல் கோர் கம்பெனிஸ் இப்போ மெக்கானிக்கல் படிக்கிற பையன் சார் நான் சாஃப்ட்வேரில் தான் போகணுமா மெக்கானிக்கல் படிக்கிற பையனுக்கு ரெண்டு வாய்ப்பு இருக்குது மெக்கானிக்கல் ட்ரிபிள் இசிஇ படிக்கிற பையனுக்கு சாஃப்ட்வேர்லையும் வேலைக்கு போக முடியும் கோர் கம்பெனியில வேலைக்கு போக முடியும் இப்போ உதாரணம் மெக்கானிக்கல் படிக்கிற பையனா அந்த காலேஜி ஹுண்டாய் கம்பெனி பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்களா பிரேக்ஸ் இந்தியா ப்ளேஸ்மெண்ட்ஸ் வராங்களா ரேனிடிஆர் டப்ளியூ பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்களா மஹிந்திரா பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்களா மாருதி பிளேஸ்மெண்ட்ஸ் வராங்களா இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நீங்கள் அந்த காலேஜில் மெக்கானிக்கலோ இல்லை மெக்கானிக்கல் அண்ட் ஆட்டோமேஷன் அந்த மாதிரி கோர்சஸை நீங்கள் ப்ரிஃபர் பண்ணும் இது செகண்ட் பாயிண்ட் என்பிஏ நாக் என்ஐஆர்எஃப் அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டியது ப்ளேஸ்மெண்ட் ப்ளேஸ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சிடிசி ரொம்ப முக்கியம் எவ்வளோ க சம்பளத்தில் பசங்களுக்கு வேலாயம் கொடுக்குறாங்க எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வேலைக்கு போகிறாங்க எந்த காலேஜில் எயிட்டி பர்சென்ட்டுக்கு மேலே ப்ளேஸ்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த காலேஜை ப்ரிஃபர் பண்ணலாம் இது இல்லாமல் எந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி சில காலேஜில் பார்த்தீங்கன்னா கூகுள் டேலண்ட்ஸ் ஸ்பிரிண்டர் இது வந்து ஒரு இன்டர்ன்ஷிப் கூகுள் கம்பெனிலேருந்து வந்து கூகுள் உமன் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு கான்செப்டு அந்த கான்செப்டில் வந்து ஃபஸ்ட் இயர் படிக்கிற பசங்களை எந்தவித ப்ரோக்ராமிங் லாங்குவேஜோட நாலேஜ் இல்லாத பையனை ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த டெஸ்ட்டு டெஸ்ட்டோட ஸ்கோரை பேஸ் பண்ணி கூகுளில் வந்து தே ஆர் ஆஃபரிங் இன்டர்ன்ஷிப் இந்த நேம் ஆஃப் டேலண்ட் ப்ரிண்டர் அப்படி படிக்கிற பையன் செகண்ட் இயர் தேர்ட் இயர் வந்து கூகுளில் இன்டர்ன்ஷிப் பண்ணுவான் அப்படி இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தே வில் கெட் எ அண்ட் அரவுண்ட் டூ லேக் ருப்பீஸ் ஃபார் த ஹோல் இன்டர்ன்ஷிப் பீரியட் இஃப் யூ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட் தட் இன்டர்ன்ஷிப் தெர் இஸ் எ ஹை பாசிபிலிட்டி யூ வில் பிகம் பார்ட் ஆஃப் கூகுள் இன் ஸோ அதனால் எந்த காலேஜில் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி உதாரணமாக கூகுளோட உமன் இன்ஜினியராக இருக்கலாம் இல்லை ஃப்ளிப்கார்ட்டோட ரன்வேவாக இருக்கலாம் எந்த காலேஜ் வந்து ஏஐசிடி இன்டர்ன்ஷிப் பாலிசியை ரிகராக இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு த்ரீ ஹண்ட்ரட் டு ஃபைவ் ஹண்ட்ரட் இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டியை வாங்கி கொடுக்குறாங்களோ அந்த காலேஜை சூஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு ரெண்டு விஷயம் கிடைக்கும் ஒன்று இண்டஸ்ட்ரி எக்ஸ்போஷர் இன்னொன்று ப்ளேஸ்மெண்ட்ஸ் இது ரெண்டுக்குமே பேஸ் வந்து இன்டர்ன்ஷிப் ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்லாமல் முக்கியமாக நான் சொல்ல வேண்டியது இன்றைக்கி வளர்ந்து வர தொழில்நுட்ப யுகத்தில் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ இப்போ படிக்கிற இன்ஜினியரிங் படிக்கிற எல்லா பையனும் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ நீங்கள் எல்லாமே கூகுள் பண்ணி பாருங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓனால் என்னான்னு தெரியும் இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓவில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சார் க்ளவுட் கம்ப்யூட்டிங் பிளாக் செயின் இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ் சைபர் செக்யூரிட்டி ரொபாட்டிக்ஸ் ட்ரோன் இன்ஜினியரிங் பிக் டேட்டா இது எல்லாமே இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ இந்த இண்டஸ்ட்ரி ஃபோர் உங்களுக்கு எந்த காலேஜில் ஸ்பெஷலைஸ்டு ட்ரைனிங் சென்டர்ஸ் இருக்குது எந்த காலேஜில் ஸ்பெஷலைஸ்டு ஷாப் நடத்துகிறாங்க இதை பேஸ் பண்ணி நீங்கள் காலேஜை ப்ரிஃபர் பண்ணிங்கன்னா டேம் ஷூர் யூல் கெட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஐ ஆம் ஷூர் ஃப்யூச்சர் வில் பி பேஸ்ட் ஆன் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ அதில் ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங் சைபர் செக்யூரிட்டி இன்டர்நெட் ஆஃப் திங் பிளாக் செயின் பிக் டேட்டா க்ளவுட் கம்ப்யூட்டிங் இந்த மாதிரி ஏரியாவில் வந்து உங்களுக்கு ட்ரைனிங் கிடச்சிதுன்னா டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் யூவில் ஃபைண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் எ ரெப்பூட்டட் கார்பரேட் அப்போ காலேஜை சூஸ் பண்ணும்போது எந்த காலேஜில் இண்டஸ்ட்ரி ஃபோர் பாயிண்ட் ஓ ட்ரைனிங் கொடுக்குறாங்க அப்படிங்கிறது நீங்கள் சூஸ் பண்ணி அந்த காலேஜில் படிச்சிங்கன்னா உங்களுக்கான வேலை வாய்ப்பு உறுதி செய்யப்படும் இது எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் இப்போ டிஎன்இஏ அப்ளிகேஷன் ஃபில் இருக்கிறீங்க யாரெல்லாம் இன்னமும் பண்ணலையோ டிஎன்இஏ கவுன்சிலிங்க்கு உங்க அப்ளிகேஷனை எவ்வளோ சீக்கிரம் பிஃபோர் த டெட்லைன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு டாக்டர் கே சவுந்தரபாண்டியன் சார் கேரியர் கன்சல்டன்ட் லாஸ்ட் இயர்ல டிஎன்ஏ டுவெண்ட்டி டுவெண்ட்டில நிறைய வீடியோஸ் வந்து நம்ம சேனலுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு அதே மாதிரி இந்த வருஷமும் நிறைய வீடியோஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சரிங்களா அப்படி இருக்கிற பட்சத்தில் நீங்க வந்து ஒரு தரமான சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் எங்களோட சேனலோட நோக்கம் சரிங்களா அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஆஸ் ஏ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்ஸ் ஒரு ஒரு காலேஜும் அனாலிசிஸ் பண்ணுங்க நீங்க ஒரு பத்து காலேஜ் இல்ல இருபது காலேஜ் லிஸ்ட்ல வச்சிருப்பீங்க ஒரு ஒரு காலேஜும் நீங்க விசிட் பண்ணி அந்த காலேஜோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கு பிளேஸ்மெண்ட் ஆக்டிவிட்டிஸ் எப்படி பண்றாங்க இந்த டீடெயில்ஸ் வந்து நீங்க கலெக்ட் பண்ணுங்க கலெக்ட் பண்ணி அதை பேஸ் பண்ணி நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு கீனா தரமா இருக்கும் சரிங்களா சாய்ஸ் லிஸ்ட் சம்மந்தமாக எந்த ஒரு டவுட் இருந்தாலும் நீங்கள் தாராளமாக வந்து நம்மளோட சேனலுக்கு வந்து கால் பண்ணலாம் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோ உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க் யூ